ஜெய் ஹிந்த். வணக்கம் நண்பர்களே, தோழர்களே, இனிமையானவர்களே. சொன்னோம் நண்பர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான விஷயமா கேட்டுருக்குது. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், வயிறு வலிக்கிறத பற்றி நான் பேசியிருந்தேன். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மூச்சு வாங்குற பிரச்சனை இருக்குண்ணா அப்படின்ட்டு பசங்க இன்னொரு பசங்க கேட்டுருக்காங்க ஒரு கும்பலில், ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு விதமான பெயின் இருக்க தான்ப்பா செய்யும், ஓகேங்களா? ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனில் எல்லா விதமான பெயினையும் நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கேன். நான் ஃபாலோ பண்ண விதிமுறைகளை வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களால் வந்து கண்டிப்பாக 99% தான் இல்லை 100% உங்களால் முடிக்க முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. நீங்களும் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன், ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறது துரோகம்ப்பா, சீரியஸாக. ஏன்னா ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும், எனக்கும் புரியும். அதுக்காக தான் எனக்கு என்னப்பா புரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன விஷயம் கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குற ப்ராப்ளம் வந்து நீங்கள் கண்டிப்பாக விடுபெறலாம்ப்பா, ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு பசங்களுக்கு மூச்சு வாங்குது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு இந்த யோகாசனம் இதெல்லாம் வந்து பண்ணிய பழக்கம் இல்லாதவங்க, அவங்களுக்குலாம் தான் ரொம்ப ப்ராப்ளமாகவே இருக்கும், ஓகேங்களா? அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி ஸ்லோ ஜாகிங் வந்து மோஸ்ட்லி பண்ண பாருங்கள். ஸ்லோ ஜாகிங் பண்ணும்போது உங்கள் மூச்சு வாங்குறது தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் ஓடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூச்சியை வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு இழுத்து விட வேண்டியது இருக்கும், புரியுதுங்களா? ஸோ கொஞ்ச நேரம் ஒரு ப்ரீத் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரத்தில் விடுங்க, ஒரு 30 seconds நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அண்ட் ஒரு மூக்கால் இழுத்து இன்னொரு மூக்கால் மூச்சு விடுறது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அண்ட் வந்து மூக்கால் மூச்சு இழுத்து வாயால் விடுறது, அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் ஆனால் வாயால் மூச்சு எப்பவுமே இழுக்காதீங்க. ஆக்சிஜன் வந்துட்டு உங்களுக்கு பற்றாக்குறையினால உங்களுக்கு ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸ்டாமினா உங்களுக்கு இன்க்ரீஸ் இதை கம்மியாகிடும், ஓகேங்களா? ஆக்சிஜன் ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸாம்பிள், இப்போ பசங்க நிறைய பேர் கேட்குறது என்னன்னா, ஆக்சிஜன் எப்படி நான் பற்றாக்குறை வரும் அப்படின்னு கேட்குறீங்க, ஓகேங்களா? கார்பன் டை ஆக்சைடு, அதாவது நம்ம ஆக்சிஜன் நம்ம மூக்கால் இழுத்து கார்பன் டை ஆக்சைடு தான் விடுறது, ஓகேங்களா? ஆனால் சில பேர் பசங்க ஆக்சிஜனே வாயுவில் இழுக்கிறதுனால உங்களுக்கு டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம், அதாவது உடம்பு ஹீட் ஆகுது பாருங்கள், புரியுதுங்களா? செம்ம ஹீட் ஆகும், டயர்ட்னஸ் உங்களுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகும். அண்ட் ஆனால் நீங்கள் அந்த வாயுவிலே நீங்கள் மூச்சு விடாமல் மூக்குலேயே மட்டுமே ட்ரை பண்ணிங்கன்னா ப்ராப்பராக எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஓகேங்களா? அண்ட் பசங்க வந்து சின்ன சின்ன மைன்யூட்டான மிஸ்டேக்ஸ் தான் பா இதில் இருக்குது. மூச்சு விட முடியல அப்படிலாம் சொல்கிறீங்க, ஓகேங்களா? மூக்கில் ஒரு 1/4 kg முடியை வச்சுட்டு இருப்பாங்க, அவங்க ஓப்பனாக சொல்லலாம், புரியுதுங்களா? ஓப்பனாக பேசணும்னு வைங்க, ஓகேங்களா? அண்ட் முடிஞ்சளவு மீசையை மட்டும் கம்மி பண்ண பாருங்கள், மீசை வந்து ட்ரிம் பண்ணிக்கங்க மூக்கு. ஏன்னா உங்களுக்கு போகிற இடத்துல வந்து ஃப்ளோ வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கணும், புரியுதுங்களா? கரெக்டாக வந்து உங்களுக்குலாம் தெரியும், அதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஓகேங்களா? க்ரூமிங்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ண, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2% தான் இது, ஓகேங்களா? மற்றபடி நீங்களும் உங்களுக்கு நிறைய இருக்குது. அண்ட் ஓடுறதுக்கு முன்னாடி வந்து பசங்க பார்த்தீங்கன்னா நார்மல் வார்ம் அப் பண்ணுறீங்களா? ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மூச்சு இழுத்து விடுற ஒரு பயிற்சியும் பண்ணுங்கள், ஓகேங்களா? இதுக்கு அந்த யூடியூப்ல நிறைய வீடியோஸே இருக்குது, நம்ம வேணால் உங்களுக்கு காட்டலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மூச்சு இழுத்து விடுறது எப்படி, இதெல்லாம் வந்து எப்படி எப்படி ப்ராப்பராக வேணும், எவ்வளோ செகண்ட் ஹோல்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக பாருங்கள், ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு மூச்சு விடுறதுல பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து அதிகமான லெவலில் நீங்கள் வந்துட்டு கற்றுக்கணும், அதாவது மூச்சு வந்து உங்களுக்கு இழுக்கவே கூடாது, ப்ராப்ளமே வரக்கூடாது, நார்மலாக ஓடணும்னா, கால் கால் வலி வந்தால் நான் சமாளிச்சு பண்ண ஒன்றும் ப்ராப்ளம்னா, அப்படி இருக்கிற பசங்க இருந்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சள ஸ்லோ ஜாகிங்கே பண்ணுங்கப்பா. ஸ்லோ ஜாகிங்கில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், உங்களுக்கு மூச்சு வந்து அவசியமாக வாங்கவே வாங்காது, உங்களுக்கான டெஸ்டினேஷன் நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணலாம், ஓகேங்களா? இதை நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறது, அதுக்காக நான் சொல்ல வந்தேன். ஸோ மூச்சு இருக்கிற பிரச்சனை ப்ராப்ளம் பசங்களுக்கு ஏச்சும் இருந்திங்கன்னா தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபுட் அதுக்கேற்ற மாதிரி எடுங்க, ஓகேங்களா? டைமுக்கு தூங்குங்க, டைமுக்கு தூங்கினா கூட ஸ்டாமினா கம்மியாகும், அது கூட ஞாபகம் வைங்க, ஓகேங்களா? கவர குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 7-8 hours ஸ்லீப் வேணும்ப்பா, ஓகேங்களா? ஏன்னா ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதான் கண்டிப்பாக தேவை. நார்மலாக நீங்கள் ஒர்க் அவுட்லாம் பண்ணலாம், நார்மல் ஹியூமன் பீங்காக இருக்கணும், 6 hours தூங்கினா கூட போதும், ஓகேங்களா? இந்த கேம் விளையாடிட்டு ஃபோனை பார்த்துட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதாவது என்னையே சொல்கிறாதீங்க, ஃபோனில் ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டுருக்கா, அப்போ நீ தான் நான் பிரச்சனை சொல்லாதீங்க, நான் உங்களுக்காக எடுத்து வந்து சேர்க்கறதுக்கு அதான் அப்படி பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பசங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கான சொல்யூஷன்ஸ், நீங்கள் ஃபுட் எடுத்துக்கிறது இதெல்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஃபுட் எடுத்துக்கான வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் நான் விடைபெறுகிறேன், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு ஃபுட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக நான் சொல்கிறேன், ஆல்ரெடி என்னோட அதர் சேனலில் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் பசங்களுக்கு இந்த டைமில் கொஞ்சம் பீக்காக இருக்கு இல்லையா, ஸோ அதனால நான் இந்த சேனல்லையே சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் பேப்படுத்துனா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லாருடைய கமெண்ட்டையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லோருக்கும் ரிப்ளை உண்டு, ஓகேங்களா? நான் ஜெய்ஹின் சொல்லி வேலையை முடிக்கிறேன், சாரி வீடியோ முடிக்கிறேன், நீங்கள் ஜெய்ஹின் சொல்லி வேலையை ஆரம்பிங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜெய்ஹிந்த்.